ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 தான். மூணு பீஸ் 1000 ரூபாவா? ரெண்டு 2000 ரூபா. ஓகே, 1000 ரூபா. 1799 தானா? வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மத்தகம் இது வந்து இன்னைக்கு 2023 ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ ஆரம்பித்த ப்ராசஸ் கிடையாது. இது இது ஒரு 2018-2019 காலகட்டத்தில் பேசின ஒரு ப்ராஜெக்ட் தான். எனக்கும் பிரசாத் சாருக்கு வந்து ஒரு காமன் பாயிண்ட் இருந்தது வந்துட்டு கௌதம் சார். ஸோ கௌதம் மேனன் சார் தான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னார். அவர் கூட இருந்தார் ஒரு செந்தில் வீராசாமி அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட். அவர் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாருமே ரொம்ப கிக்டாக இருந்தாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 10 எபிசோட்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி லைன், ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. அது படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. இது இது எடுத்தால் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. பட் அந்த காலகட்டத்தில் இப்போ எடுத்தால் இந்த லாங் ஃபார்மேட்டு இல்லை ஓடிடி ஸ்பேஸ் இல்லை இது வந்தால் ஒரு ரீஜினல் கண்டென்ட் எப்படி போய் ரீச் ஆகுங்கிற ஒரு குவெஸ்டன் மார்க் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டுடே இது ஒரு ஹாட் ஸ்டார் ஸ்பெஷலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ என் முதல் நன்றி வந்துட்டு பிரதீப் சாருக்கு சொல்லிக்கிறேன், அண்ட் ஹாட் ஸ்டார் டீமுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு 7 லாங்குவேஜஸில் இந்த கண்டென்ட் போய் ரீச் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி ஸ்க்ரீன் சீன் சுந்தர் சார், அவரும் இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ரொம்ப பேஷனட்டாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதை தாண்டி மத்தகம் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகலாம். பட் இது வந்துட்டு அதை தாண்டி ஒரு ஒரு சின்ன நாட் இருந்தது, அண்ட் இதை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குவெஸ்டன் மார்க் இருந்துகிட்டே இருந்தது. நான் பிரசாத் சார் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், சார் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா சார்? இல்லை இல்லை சார், இந்த மீட்டர் கரெக்டாக இருக்கு, இதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ ஒவ்வொரு தடவை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், சார் இது கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், அண்ட் இது பிரசாத் சார் வந்துட்டு குவீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் குவீன் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தட் வே ஐ திங்க் மத்தகம் திரும்பி எல்லாருக்குமே ஒரு ஒரு அண்ட் இன்னைக்கு வந்துட்டு வெப்சீரிஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, அண்ட் இன்னைக்கு லாங் ஃபார்மேட் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் வே ஐ திங்க் மத்தகம் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு சீரீஸாக கண்டிப்பாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபர் எட்வின் சார், அவரோட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இப்போ பார்க்கும்போது எல்லோரும் சொன்னாங்க இல்லைங்களா, நைட்டில் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ நைட்டில் ஷூட் பண்ணும்போது நான் செட்டில் ஃபர்ஸ்ட் டே போனேன். போகும்போது வந்து வெல் லிட்டாக இருந்தது, நிறைய லைட்ஸு எல்லாமே இருந்தது. சரி ஓகே, ரிஹர்சல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம், மானிட்டரில் போய் பார்த்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே டேக் போகலாமா அப்படின்னு சொல்லி பிரசாத் சார் சொன்னார். ஓகே டேக் போகலாம் அப்படின்னு எல்லா லைட்டையும் அனுப்பிச்சிட்டாங்க. சார் இப்போ எல்லா லைட்டையும் அனுப்பிச்சிங்க, நாங்கள் எங்கே நடிக்கிறது சார் அப்படின்ற ஒரு குவெஸ்டன் மார்க் இருந்தது. இல்லை சார் தெரியும் சார் தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு ஒரு டேக் முடிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப ஆவலாக மானிட்டர் முன்னாடி நின்று பார்ப்போம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பிரசாத் சார் ஆகட்டும் இல்லை எட்வின் சார் ஆகட்டும், ஆஹா சூப்பராக இருக்குது, இந்த ஷாட் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என் கண்ணுக்கு என் மூஞ்சி தெரியவே தெரியாது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. நான் வந்து இப்போ இல்லை சார் எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி நானும் சார் பயங்கரமாக இருக்கு சார், சூப்பர் சார், எக்ஸ்ட்ராடினரி சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். பட் டப் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. உண்மையிலே குவாலிட்டி வைஸ் ஐ ஃபீல் மத்தகம் இஸ் ஆன் பார் வித் எனி ஆஃப் த டாப் வெப் சீரீஸ் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நம்புகிறேன்னா. அண்ட் பிரசாத் சார் மணி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு அவரோட லைஃப் இதுக்காக டெடிக்கேட் பண்ணார் அவர், அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இது நம்ம பிளானே வந்துட்டு இட் நீட்ஸ் டு கெட் பிகர் அண்ட் பெட்டர். ஸோ சீசன் 2, சீசன் 3 இதை வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாங்கிறது தான் ஒரு பிளான். அண்ட் முக்கியமாக மணி பற்றி சொல்லி ஆகணும், இப்போ வந்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க ப்ரமோஷன்ஸ் போகும்போது மணியோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையாக சொல்லணும்னா நானும் மணி ரெண்டு நாள் தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், கூட வந்து காம்பினேஷன்ஸே கிடையாது. அண்ட் அந்த ரெண்டு நாள்லையும் என்ன ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, மணி வந்துட்டு வேற ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருப்பாங்க. இந்த பழைய காலத்து ஃபிலிம்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ இல்லை வில்லன் இல்லை நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டர் மீட்டே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இருந்தது. அவரை பார்த்தாலே வந்துட்டு போய் பேசலாம் அப்படின்னு நினச்சா இல்லை ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு இந்த ப்ரமோஷன் டைமில் அவர்கிட்ட பேசினேன், பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுது, ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு பர்சனாக இருக்காரு அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்காரு. ஸோ அவருக்குண்டான சக்ஸஸ் இஸ் லாங் டியூ, அண்ட் இன்னும் மிகப்பெரிய ஸ்டேஜுக்கு போவாருன்றது நம்புகிறேன். அண்ட் மத்தகம் ஷுட் பி ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது தான் நான் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி காஸ்ட் க்ரூ, கௌதம் சார் ஆகட்டும், டிடி ஆகட்டும், நிக்கிலா ஆகட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஆகஸ்ட் 18th ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, ஐ மீன் தியேட்டர்ஸ் அங்கே பாருங்க, படம் மாதிரியே பேசுகிறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது, ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம் உங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச்.